நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் கேம் பிளே. நான் உங்கள் லொக்கேஷன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பேஸில் எஸ்எம்ஜி கனில் எப்படி 20 kills ஈஸியாக பண்ணி முடிக்கிறன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் வந்து லைன் போதான்னு பார்க்க வேண்டியது தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நிறைய எனிமிஸ் இறங்குவாங்க, உங்களுக்கு கில் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து வேறு எங்கேனா போச்சுன்னா கூட நீங்கள் கார் எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் அந்தளவுக்கு வந்து இங்கே எனிமி இருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 பாட்டு மட்டும் அடிக்க முடியும். ஓகே, இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு லூட் பண்ணுங்கள், தேவையான ஃபுல் லூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனிமியை நீங்கள் தேடி போகாதீங்க, எனிமி உங்களை தேடி வரும்போது மட்டும் அடிங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். நீங்கள் போனீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் டெத் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரி இருக்கும். எனிமி வந்ததுக்கப்புறம் அவங்க பின்னாடி போயிட்டு ஈஸியாக அடிச்சிடலாம். இது மாதிரி அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷினும் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த மிஷினையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சர்வர் மாற்றி விளையாடிக்கோங்க. ஏன்னா சர்வர் மாற்றினீங்கன்னா முக்கால்வாசி பாட்டாக தான் வரும். அதனால் உங்களால் ஈஸியாகவே கில் பண்ண முடியும். ஒரு 4-5 மேட்ச்லேயே வந்து இந்த மிஷினை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுங்க. இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், ஆல் ஆஃப் யூ. போட்டுலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேலே கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு. இதுக்கு பேர் மேண்டில். இதில் தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதில் எப்படி ஏறியே போங்கண்ணே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மனவிதுதான் உலகில யார் வெள்ளுவார், இளையார் வெள்ளுவார்.